Good morning students. Direct and indirect speech ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு கிளாஸா பாத்துறோம். அப்படிதானே? ஸ்டேட்மென்ட்ல பாத்துறோம். அதுக்கு அடுத்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல பாத்துறோம். இதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா இம்பரேட்டிவ் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து எக்ஸ்க்ளேமேட்டரி இருக்கு. நான் ரெண்டு இது பார்க்கணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பாத்துறோம். பாக்கோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படினா என்ன? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா கட்டளை வாக்கியம். சரி, அதாவது என்னது? ஒரு ஆர்டர் பண்றது, ஒரு ரெக்வஸ்ட், கட்டளையா சொல்றது. ஏ அந்த க்ளோஸ் பண்ணு, டோரை க்ளோஸ் பண்ணு அப்படி சொல்லுவோமா? கட்டளையாக சொல்கிறது. அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, ப்ளீஸ் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படி சொல்லுவோம்ல, இதெல்லாமே என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸ்டார்டிங் வித் வெர்பு. ஒரு வெர்பை கொண்டு ஸ்டார்ட் ஆச்சுனாலே, ஒரு சென்டென்ஸ் வந்து வெர்பை கொண்டு ஸ்டார்ட் ஆனாலே அது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ட்ரிங்க் காஃபி, கம் ஹியர், இதெல்லாம் சொல்கிறதுலாம் என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இதை நம்ம வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை வந்து எப்படி வந்து டைரக்டில் வந்து இன்டைரக்டாக மாற்றுறது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம வந்து ரூல்ஸ்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னா, அதை டெய்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதை படிச்சுக்கிட்டே வந்தால் தான் மறக்காது. அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை படிக்கணும். எந்தெந்த கனெக்டிங் வேர்டு என்ன இருக்கிறதுக்கு, செட்டு எடுத்துகிட்டு என்னெல்லாம் போட்டோம், அதெல்லாம் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம இந்த டேபிளை போட்டு எழுதி விட்டுருக்கோம். அதை நீ பார்த்துக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சார், இன்றைக்கி வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை என்னென்னு பார்க்குறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட கனெக்டிங் வேர்ட் என்னென்னா ட்ரூ. ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? தேட் பார்த்தோம். இன்டராகேட்டிவ்க்கு என்ன பார்த்தோம்? சேம் க்வெஸ்சன் வேர்டு பார்த்தோம். எஸ்ஆர் நோ டைப்பில் இஃப் பார்த்தோம் அப்படிதானே? அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்னென்னா ட்ரூ. ரெண்டு இதுமே என்னது? கனெக்ட் பண்ணுறது வந்து ட்ரூவை கொண்டு கனெக்ட் பண்ணும். அதுக்கடுத்து செட் செட்டு எடுத்துகிட்டு என்ன போடுறோம்னா, ஆர்டர்ட், ரெக்வஸ்டட், டோல்டு, கமாண்டட், சஜஸ்டட், வாண்ட், இது எல்லாமே நம்ம போடுவோம். அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இதை மாற்றிக்கணும். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட்டில் செட்டு எடுத்துகிட்டு டோல் போட்டோமா? இன்டராகேட்டில் என்ன போட்டோம்? ஆஸ்க்டுன்னு போட்டோம் அப்படிதானே? அதே மாதிரி தான் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால என்னது? நம்மளுக்கு கட்டளை வாக்கியம். ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி ப்ளீஸ்னு வந்தாலே அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ரெக்வஸ்டுன்னு போடணும். ஓகேவா? ஆர்டர் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு மேனேஜர் வந்து பியூன்ட்ட வந்து நம்ம என்ன செய்வாங்க? ரெக்வஸ்ட் பண்ணியே கேட்பாங்க, ஆர்டர் பண்ணி கேட்பாங்க, ஏ ஃபைல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நினச்சிடுவாங்க, ஆர்டர் பண்ணி கேட்பான். அப்போ அந்தனா அந்த சென்டென்ஸ் தக்கம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அதை நம்ம மாற்றிக்கிடணும். ஆர்டர் பண்ண மாதிரி இருந்தால் ஆர்டர்னு போட்டணும். கட்டளை பண்ணுற மாதிரி ஏதாவது அதிகாரத்தில் சொல்கிறாங்களா அப்படின்னா அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு நம்ம என்னது? ஆர்டர்னு மாற்றிக்கணும். அப்புறம் ப்ளீஸ்னு அந்த சென்டென்ஸில் வந்துச்சுனால கண்டிப்பாக அது ரெக்வஸ்டட். அப்போ அந்த செட்டு விட்டு ரெக்வஸ்டுன்னு போடணும். உனக்கு எதுவும் கண்டுபிடிக்க தெரியலையா, நீ என்ன செஞ்சிடலாம்? டோல்டுன்னு போட்டுக்கோ. ஓகேவா? சரி, இங்கே சென்டென்ஸ் பார்க்கலாம். The judge said, bring the criminals to the court. ஜட்ஜ் என்ன சொல்வார்? கிரிமினல் குற்றவாளிகள்லாம் என்ன செய்யுங்க? கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம இது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பார். என்ன செய்வாங்க? ஆர்டர் பண்ணுவார். அப்போ தான் கட்டளையாக சொல்வார். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? த ஜட்ஜ் என்ன பண்ணலாம்? ஆர்டர்டு. ஆர்டர்டு இங்கே என்னது? கனெக்டிங் வேர்டு. இந்த கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு அங்கே நம்ம என்ன போட்டோம்? ஸ்டேட்மெண்ட்டில் தேட் போட்டோம். அதே தான் அங்கே என்னது? கமா கொட்டேஷன் எடுத்து இங்கோட கனெக்டிங் வேர்டு என்னது? டூ. மித்த எல்லாம் நீ அப்படியே எழுதிடணும்டா. வேறு எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது. நாலு வகையான சென்டென்ஸில் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் இந்த டேரக்ட்லேருந்து இன்டேரக்ட் மாத்திரம் வந்து வெரி 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 சிம்பிள். என்ன மட்டும் போட்டால் போதும்? நீ இந்த டூ மட்டும் போட்டால் போதும். இந்த ரெண்டு வேர்டையுமே என்ன செய்யப்படும்? ட்ரூவால் கனெக்ட் பண்ண போகிறோம். மித்த எதுவுமே இங்கே என்ன வந்திருக்காது? யூ வந்திருக்கா? ஒன்றுமே வந்திருக்காதுங்க. இது பாஸ் டென்ஸாக மாற்றணுமா, பாஸ் பெர்ஃபெக்டாக மாற்றணுமானா எதுவுமே மாற்ற வேண்டாம். ஓகேவா? டூ போட்டாலே வெர்பு ஒன்று தான் எழுதணும், எப்போவுமே இன்ஃபினிட்டிவ். ஆனால் இங்கே என்ன வெர்பு இருக்கோ நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே எழுதிடுவோம். டூ பிரிங் த கிரிமினல்ஸ் டூ த கோச். ஓகேவா? ரெண்டுமே ஒன்றா. அந்த செட்டு செட்டு எடுத்துகிட்டா நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்க? ஆர்டர் போடணும். ஓகேவா? அதுக்கடுத்து ரெண்டுமே இந்த கமா கொட்டேஷன் எடுத்துட்டீங்க, டூ போட்டு மித்த எல்லாம் நீ செஞ்சிட அப்படியே எழுதிட வேண்டியது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? த டீச்சர் செட் டு ஜான், ப்ளீஸ் க்ளீன் த பிளாக் போர்டு. இங்கே என்ன வந்திருக்கு? ப்ளீஸ்னு வந்திருக்கு. அப்போ எப்படி கேட்குறாங்க? தயவு செஞ்சு இந்த போர்டை க்ளீன் பண்ணிடு, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்போ தானே? அப்போ இந்த செட்டு எட்டு என்ன போடணும்? The teacher
Requested, please வந்துட்டாலே இந்த சென்டென்ஸ்ல என்ன போடணும் requested போடணும் requested John இப்போ இந்த please என்ன செஞ்சிரலாம் எடுத்துறலாம் ஓகேவா நம்ம கனெக்டிங் வேர்ட் என்ன ரெண்டி கனெக்ட் பண்றது to clean the blackboard அவ்ளோ Next, the doctor said to the child, don't drink the cold water. Doctor said to the child. என்ன சொல்லிருப்பாங்க டாக்டர் குழந்தைட்ட நீ வந்து கோல்ட் வாட்டரை குடிக்காத ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாத இதெல்லாம் என்னது அட்வைஸ் சரியா ஒரு குழந்தைக்கு என்ன செய்வாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க The doctor advised the child இங்கே என்ன வந்திருக்கு டோன்ட்னு வந்துருக்கு அப்படிதானே நம்ம என்னது ரெண்டுக்குமே கனெக்ட் பண்ண வேர்டு வந்து டூ இங்கே என்ன இருக்குது டூ நாட்னு அர்த்தம் டோன்ட்னு என்ன அர்த்தம் டூ நாட்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன பண்ணணும் நாட் டூன்னு போடணும் நாட் டூ இந்த டூ தான் டூவாக மாறுதுன்னா இல்லை நம்ம ஏற்கனவே என்னது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற வேர்டு என்னது டூ அந்த டூ தான் இங்கே போடுறோம் இங்கே இந்த நாட்டை முன்னாடி போட்டுணும் அவ்வளோதான் நாட் டூ இந்த வேர்பு அப்படியே எழுதிடணும் ட்ரிங்க் கோல்டு வாட்டர் ஓகேவா நெகட்டிவ் சென்டென்ஸாக வந்துச்சுன்னா நீ என்ன போடுறேன் நாட் டூன்னு போடுறேன் புரியுதா பாசிட்டிவ் சென்டென்ஸாக வந்தால் வெறும் டூ மட்டும் போட்டு அப்படியே வெர்பு எழுதியிருந்தோம் இங்கே என்னது டோன்ட்டு வந்துட்டாலே இதை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோ நாட் டூன் போடணும் டூவை போட்டு அப்புறம் நாட் போடக்கூடாது நாட் போட்டு டூ போடணும் நாட் டூ இதை மற்ற எல்லாம் வந்து மற்ற எல்லா வேர்ட்ஸுமே அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் சரியா இதுதான் என்னது இம்பாரிட்டிவ் சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சிச்சா ஒன்றுமே இல்லை என்ன மட்டும் நீ சேர்க்கணும் டூவை மட்டும் நீ சேர்த்தா போதும் ரெண்டு சென்டென்ஸும் ஜாயின் பண்ணதுக்கு டூவை மட்டும் சேர்த்தா போதும் அப்புறம் இந்த செட் செட்டும் எடுத்துகிட்டு மட்டும் அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த வாரம் நீ என்ன செஞ்சுக்கணும் இங்கே மாற்றிக்கணும் ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கா ப்ளீஸ் வந்தால் என்ன மனுஷனும் ரெக்வஸ்ட் அவுட் போடணும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்தி இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும் அட்வைஸ் பண்ணணும் உனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க தெரியல எனக்கு அப்படின்னா இந்த சோல்டுனே போட்டுக்கணும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன செய்யலாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கணும் ஓகேவா தேங்க்யூ